வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் வணிகன் நான் வணிகன் அமேர் இன்னைக்கு இதாங்க இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த செராமிக் பிளேட்டு இந்த மாதிரி மக்கு ஸ்பூன் இதெல்லாம் எங்கள் மாதிரியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இதை நான் என்னோட கடையில் நான் வாங்கி வைத்துட்டு தான் இருக்கேன் அதனால் எனக்கு நான் தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சேன் அப்படின்றதுலாம் கிடையாது பட் தேடி கண்டுபிடிச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கேட்டேன் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதை வந்து நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்ற மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ நான் இதே ப்ராடக்ட் வந்து இன்னொரு கடையில் போய் பார்க்குறேன் நான் பார்த்தேன் பார்த்துட்டு இது எங்கெங்க கிடைக்கும் வந்து நானும் என்னோட கடையில் வாங்கி வச்சுக்கிறேன் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அடுத்த சஜஷன் என்னவாக இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் அஃப் கோர்ஸ் இதே இதுக்கு பை வேஸ்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஏதோ சும்மா வாங்கி வச்சிட்டேன் அப்படியே லாஸ் ஆகுது யாரும் வாங்கவும் மாட்டேன்கிறாங்க அப்போ வாங்கி போட்டது இன்னும் கிடக்குது இதெல்லாம் நானே எடுக்க போகிறேன் க்ளோஸ் பண்ண போகிறேன் இப்படின்னு நெகட்டிவ்வாக தான் பேசுவாங்க பட் அதெல்லாமே போய் எல்லாத்தையும் நல்லா தான் செய்யும் ஸோ அப்படி ஆளுங்களை எதுவும் நம்பாதீங்க ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரி அதுக்கு மேலே எனக்கு அந்த ப்ராடக்ட் பரவாயில்ல நான் விற்று பார்க்கறேன் சும்மா இடத்த மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தாலும் அதுக்கும் ஒரு ரிப்ளை என்னன்னா நான் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமாக வாங்கி போட்டேன் அதே சைட் இன்னும் கிடைக்க எந்த கடையில் வாங்கினேன்னே தெரில அவனே க்ளோஸ் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த நெகட்டிவ் தான் வரும் அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் இல்லை ஏன் உடன் பிறந்தவங்களாக கூட இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இன்ஃப இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நம்மளோட வளர்ச்சி வந்து பொதுவாக யாருக்கும் பிடிக்காது ஒரு சில வீடியோவில் எல்லா வீடியோலையும் கிடையாது ஒரு சில வீடியோவில் வந்து மக்கள் வந்து சும்மா சுற்றி சுற்றி தான் காமிக்கிறேன் எனக்கு அது ரேட்டு சொல்ல மாட்டேன்ற இதை சொல்லல அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு சில கடையில் நான் பர்டிகுலராக இந்த கடையில் இதுதான் சொல்லிட்டு பக்காவாக சொல்லிடுவேன் ரேட்டு மென்ஷன் பண்ணிடுவேன் பட் ஒரு சில கடைங்கள என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட நிறையா கடைங்க இருக்கும் எல்லா கடையிலேயும் ஒரே ரேட்டு தான் இருக்கும் சேம் ப்ராடக்ட் கடைங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் தேடி அங்கே ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில கடைகள்லாம் வந்து வீடியோஸ் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க இன்றைக்கி சிறாமைக்குமே நான் எடுத்த கடையில் வந்து அவங்க வந்து என்ன அலோ பண்ணலை வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஏரியாவை தான் நான் உங்களுக்கு பர்டிகுலராக பர்டிகுலராக போய் சொல்ல முடியுமே ஒழிய அங்கே போயிட்டு இது இது இந்தந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எடுத்து சொல்ல முடியாது அங்கே வந்து ரீட்டைல் கிடையாது சிங்கிள் பீஸ் கிடையாது நீங்கள் அஞ்சு பீஸ் பத்து பீஸ் எடுத்தீங்கனாலும் கிடையாது பிகாஸ் தேர் செல்லிங் ஒன்லி ஃபார் ஷாப் அது ஹோல்சேல் கடைங்க தான் ஸோ ஹோல்சேல் கடைங்களுக்கு தேவைப்ப தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை பல்காக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வச்சுருக்கேன் ஏதாவது வச்சுக்கேன் பிரைஸ் கொடுக்குறக்காக பல்க்காக வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு போயிட்டு நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலங்க டென் தௌசண்ட்க்கு மேலே கூட நான் பண்ணலை பிகாஸ் ஐ ஸ்பென்ட் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதுக்குள்ளே தான் ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறது அப்புறம் அந்த பிளேட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கிறேன் அது என்னோடய ஷாப்பில் இன்னொரு இடத்துல இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்செல்லிங் மாதிரி ஒரு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அப்போ பார்க்குறப்ப இப்போ என் கடையிலேயே வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க ஜெராக்ஸ் எடுக்கிறாங்களா செப்பல் ஜவுளி எதுவும் எடுக்கிறப்ப இந்த ப்ராடக்ட்டையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா இதையும் சேர்த்து எடுத்துப்பாங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு அப்சேலிங் மாதிரி தான் ஸோ ரெண்டு விற்கிற இடத்துல இன்னொன்று சேர்த்து வைக்கிறப்ப இன்னொரு ஐம்பது நூறு நம்மளுக்கு சேர்த்து தான் கிடைக்கும் சோ அவ்வளவுதான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே காமிப்பாங்க அது நீங்க ஜூஸராக இருக்கட்டும் ஒரு சில டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கணும் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த ஏரியாவில் கிடைக்கும் சோ அங்க போயிட்டு நீங்க வாங்கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் எதாச்சும் நான் வீடியோக்குள்ள போகலாம் காமிக்கிறேன் நான் சொன்னாப்பில இதையும் நான் சுத்தி சுத்தி தான் காமிப்பேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன் நீங்க அந்த ஏரியாக்குள்ள போங்க போயிட்டு அந்த கடையில் உள்ள போருங்க கடைக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு போய்ட்டு உள்ள பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க சர்ச் பண்ணி பாருங்க எல்லா செராமிக்ஸுமே அங்க கிடைக்கும் அந்த கிளாஸ் ஐட்டம்ஸும் கிடைக்கும் சூப்பரா கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்களுக்கு போகலாமா வாங்க ஏரியாக்குள்ள போகலாம் எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா நம்ம மதுரை சென்ட்ரல் சினிமாஸ் மதுர மக்களுக்கு எல்லாருமே சென்ட்ரல் சினிமா தெரியும் அந்த ஸ்ட்ரைட்டா போயிட்டீங்கன்னா அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிடலாம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா அந்த பண்டாரி ஸ்போர்ட்ஸ் அப்பல்லோ ஸ்போர்ட்ஸ் இருக்கும் அதை தாண்டினோன்னு ஒரு டாய்ஸ் கடை தான் அந்த டாய்ஸ் கடை ஹோல்சேல் கடை அந்த கடையை ஒட்டி ஒரு சந்து வரும் இந்த கடை தான் இதுவும் ஒரு டாய்ஸ் கடை லெஃப்ட்டில் இது ஒரு பேக் கடை இதுவும் ஹோல்சேல் பேக் கடை லேடிஸ் பேக்கு காலேஜ் ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே ஹோல்சேல் இன்னொன்று அதுக்கு அடுத்து வர இன்னொன்று லெஃப்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு கடை இங்கே தான் அந்த டெல்லி ஐட்டம்ஸ் அந்த ஜூஸரு அந்த மாதிரி ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாங்கள் நிறையா இருக்கும் அதுவும் ஹோல்சேல் தான் அடுத்து அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னால் அடுத்து ஒரு ரைட்டு வரும் சின்ன குட்டிஸ் வந்து அதுலேயும் ரைட்டு வரும் அதுக்குள்ளேயும் வந்து பேக்லாம் விற்பாங்க டாய்ஸ் விற்பாங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்படி நிறைய இருக்குது ஸோ ஸோ அந்த ரைட் எடுத்து போயிட்டிங்கன்னா அதுவும் ஃபுல்லாக இருக்கும் இது நான் உள்ளே வந்துவிட்டேன் உள்ளே வந்துட்டு மறுபடியும் அதே தெருவில் திருப்பி வர்றேன் வர்றப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இன்னொன்று ஒன்னொரு முக்கியமான விஷயம் குவாலிட்டியான ஐட்டம் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸு அது இதெல்லாம் அந்த எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் பட் குவாலிட்டியான ஐட்டம் மட்டும் தான் கிடைக்கும் சீப்பான ஐட்டம் சைனா ஐட்டம் கிடைக்காது இதுதான் நம்ம வாங்கின கடை அந்த செராமிக் பிளேட்டு மகு அந்த கண்ணாடி ஜாமான் அது ஃபுல்லாக எல்லாமே டீக்கடை டீக்கடை அந்த கிளாஸ் கூட இங்கே தாங்க இருக்கு அது கப்பு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ஐட்டம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது சீப்பான ரேட்டில் ஆரம்பித்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி பிளேட் வந்து மேலே வந்து கீழே போட்டால் உடையாது அந்தளவுக்கு இருக்கிற குவாலிட்டியான ஐட்டம் முத கொண்டு இருக்குது ஸோ நான் இந்த வீடியோ எடுத்தப்பெல்லாம் வந்து அங்கேருந்து ஒரு பையாக சொல்லிட்டாரு நோ வீடியோ நோ வீடியோனார் ஓகே நான் கடைக்கு தான் எடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பார்க்குறதெல்லாம் இதெல்லாம் அது சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த ஹோல்சேல் கடை அங்கே போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் போன ஒன்று ஒரு கேள்வி கேட்டுறாங்க கடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அம்மா கடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுங்க கொஞ்சம் ரீசனபிளாக என்னென்ன சேல் ஆகுமோ அதை பார்த்து வாங்குங்க இந்த மகள்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த ஸ்பூன் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறாப்புல இருக்கிற ஸ்பூன் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு த்ரீ ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இந்த மகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்பூனை நீங்கள் பார்க்குற ஸ்பூன்லாம் டென் ருபீஸ் தான் வரும் இந்த குட்டி ஸ்பூனு க்ரீனு இதெல்லாம் வருது இல்லைங்களா இந்த கலர்ஸ்லாம் வந்து ஃபைவ் ருபீஸ் தான் போட்டாங்க சாரி த்ரீ ருபீஸ் தான் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் ஐட்டம்ஸு எல்லாமே அந்த மேலே பார்க்குற அந்த கிளாஸஸ் அதனால் சிங்கிள் பீசஸ் வராது அந்த இப்போ மொத்தமாக ஆறு பீசஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸில் இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் அந்த பிளேட்ஸ் எல்லாம் சின்ன பிளேட் சைட் பிளேட் எல்லாம் நைன் ருப்பீஸ் இருந்து ஸ்டார்டிங் இருக்குது அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன் நான் வணிகன் அமீர் நன்றி